பரந்தாமரை, உங்கள் கருணை பார்வை சத்தி மீது நிலைத்திருக்க வேண்டும். இருக்கும் மலர்களை நாம் சேகரித்து செல்வோம். இருந்தாலும் இதனால் என் உத்தேசம் நிறைவேறாது. இன்னும் சற்று முன்னேறி சென்று தேடலாம். சதிக்கு உபகாரம் செய்யும் நோக்கத்தில் அவளது உத்தேசத்திற்கு மேலும் சங்கடம் விளைவித்தேன். அவ்வாறு என்ன நிகழ்ந்தது மகளே? தாயே, நமது அரண்மனையை சூழ்ந்திருக்கும் எல்லா குளங்களிலிருந்தும் பூத்திருந்த தாமரை மலர்களை நான் முன்பே சேகரித்து வந்துவிட்டேன். இதனால் சதி தாமரை மலர்களை சேகரிப்பதற்கு எத்தனை தொலைவு செல்ல வேண்டியிருக்குமோ அறியேன். நானும் அவளிடம் கடிந்து கொண்டது அவள் நன்மைக்காகவே. நான் என்ன கூறினாலும் அதை தவறாகவே அர்த்தம் செய்து கொள்கிறாள், விரோதமாகவே கருதுகிறாள். என்ன எடுத்து சொல்லி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு தன் பிடிவாதம் மட்டுமே அனைத்தினும் பிரதானம். சதி பிடிவாத குணமுடையவள் என்பது நிஜம். ஆனால் அவள் தவறான பாதையில் செல்பவள் அல்ல. பிரஜாபதியின் மகளாக தான் செய்யும் செயல்களின் அர்த்தம் சதிக்கு மிக தெளிவாக தெரியும். இத்தனை கடினமான பிராயச்சித்தத்தை தான் நிறைவேற்றுவதாக வாக்களித்ததே அவள் கருத்தோட்டத்திற்கு நிரூபணம். இல்லாவிடில் தன் தந்தையிடமிருந்து மன்னிப்பை பெறுவதற்காக சாத்தியமற்றதை ஏற்றிருக்க மாட்டாள். ஆகையினால் எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. சதி இந்த பிராயச்சித்தத்தில் கண்டிப்பாக முழுமையாக வெற்றியடைவாள். இத்தகு சமயத்தில் நம்மால் இயன்ற உதவிகளை நாம் அவளுக்கு வழங்கிட வேண்டும். அதன் தன்மை எத்தகையதாகினும் அவசியம். அவள் முயற்சியை சுலபமாக்க நாம் வழி தேடலாம். ஆனால் அதனை சிக்கலாக்கிவிடக்கூடாது.